The Spirit of God is moving in this place. Jesus is touching you. Isaiah 53:6 says, All we like sheep have gone astray. நாம் எல்லோரும் வழி தவறிய ஆடுகளாய் நாம் அலைந்து கொண்டிருந்தோம். All we like sheep have gone astray. நாம் எல்லோரும் வழி தவறிய ஆடுகளை போல் அலைந்து கொண்டிருந்தோம். We have turned everyone to his own way. நாம் நம்முடைய விருப்பப்படி நாம் நடந்து கொண்டிருந்தோம். And the Lord has laid on him the iniquity of us all. ஆண்டவர் அவர் மீது நம்முடைய தீச்செயல்கள் அனைத்தையும் சுமத்தினார். My friend, we have all sinned in our life. ஆண்டவர் அன்பான நண்பர்களே, நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்திருக்கின்றோம். In the past, we have done many wrong things. கடந்த காலத்திலே நாம் பல வகையான தவறான வழிகளிலே தவறான காரியங்களை செய்திருக்கின்றோம். In our family, there have been wrong things that have happened. நம்முடைய குடும்பங்களிலே தவறான காரியங்கள் நடந்திருக்கின்றன. And we deserve to be punished. நாம் தண்டனையை அனுபவிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள். But the word of God is saying. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது. Heavenly Father took all that sin and punishment. நமக்கு சேர வேண்டிய எல்லாவிதமான தண்டனைகளையும் தீர்ப்புகளையும் தந்தையாக இறைவன் அதை எடுத்து and he laid it on his son Jesus. அவருடைய மகனான இயேசுவின் மேல் அதை சுமத்தினார். So Jesus endured all that punishment in our place. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தண்டனை அந்த இடத்தை ஆண்டவர் இயேசு நமக்காக அதை சுமந்து கொண்டார்.
for all the evil that we have done in our life. நாம் எல்லா தீ செயல்கள் செய்திருந்த போதும் அந்த இடத்தை அதற்கான தண்டனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். Look at Jesus's crucified body. ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த உடலை இப்போது நீங்கள் பாருங்கள் கண்களை மூடி கற்பனையில் பாருங்கள். Jesus is saying to you. ஆண்டவர் இயேசு உங்களிடத்தில் பேசுகிறார். My child, I love you. என்னுடைய அன்பான மகளே மகனே குழந்தையே நான் உன்னை அன்பு செய்கிறேன். Every evil that you have done, your family has done. உம்முடைய குடும்பமும் நீயும் செய்துள்ள எல்லா தீ செயல்களையும் I have paid the price by being punished on that cross. அதற்கான விலையை என் மகன் சிலுவையிலே அனுபவிக்கும்படியாக நான் அந்த விலையை செலுத்தி விட்டேன். Look at my precious blood. என்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நீங்கள் பாருங்கள். My precious blood is cleaning you up. இப்போது என்னுடைய விலையேற பெற்ற இரத்தம் உங்களை தூய்மைப்படுத்துகிறது. Heavenly Father is looking at you. விண்ணக தந்தை உங்களை இப்போது பார்க்கின்றார். And he's saying to you. இப்போது உங்களிடத்திலே சொல்கின்றார். My son obeyed even unto death. என்னுடைய மகன் சாகும் வரைக்கும் கீழ்ப்படிந்தார். And all the blessings that he earned. அவர் பெற்றுக்கொண்ட அவர் சம்பாதித்த எல்லா நன்மைகளையும் all the good that he had எல்லா நன்மை தனங்களையும் that good God is putting into you now அந்த நல்ல கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு தருகிறார் இப்போது look at the exchange taking place இப்போது அந்த மாற்றம் நடைபெறுவதை நீங்கள் பாருங்கள் all the evil is sucked out of you உங்களிடத்தில் இருந்த எல்லா தீய சக்திகளும் தீமைகளும் இப்போது உறிஞ்சப்பட்டு விட்டது and the heavenly father விண்ணக தந்தை is pouring his goodness இப்போது அவரது நன்மை தனத்தை உங்கள் மீது ஊற்றுகின்றார் into your life உங்கள் வாழ்க்கையிலே ஊற்றுகின்றார் heavenly father விண்ணக தந்தை is putting all the goodness in your life எல்லாவிதமான நன்மை தனத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த இரவிலே tonight இந்த இரவிலே you are being set free from the consequences of every evil that you have done எல்லா தீ செயல்களின் விளைவாக நீங்கள் பெற்றிருந்த எல்லா தண்டனைகளையும் தந்தையாகிய கடவுள் இப்போது இந்த இரவிலே அதை நீக்கி விட்டார் talk to jesus ஆண்டவர் இயேசுவிடம் பேசுங்கள் and tell him I believe jesus ஆண்டவர் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் tell him jesus I believe இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் according to your word உம்முடைய வார்த்தையின்படி all your goodness is coming into my family உம்முடைய எல்லா நலன்களும் நன்மை தனமும் என் குடும்பத்துக்குள் வருகிறது all the goodness is coming into my family now எல்லா நன்மை தனமும் என் குடும்பத்துக்குள்ள இப்போது வருகிறது Yes.
குடும்பத்தின் மீது தேவ ஆசீர்வாதம் கடந்து வருகிற நேரம் இயேசுவின் காயங்களா
Please keep your eyes closed. உங்க கண்களை அப்படி மூடிக்கொள்ளுங்கள். That same Jesus is here. ஆண்டவர் இயேசு நம் நடுவிலே இருக்கிறார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Isaiah 53, 4 and 5 says. ஏசாயா 53, 4, 5 இவ்வாறு சொல்கின்றது. Surely he has borne our griefs and carried our sorrows. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். Surely he has borne our griefs and carried our sorrows. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். Yet we did esteem him stricken and struck down by God. நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். And afflicted, but he was wounded for our transgressions. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். He was bruised for our iniquities. நம்முடைய தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். The chastisement for our peace was upon him. நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். And by his stripes you are healed. அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். By his stripes you are healed. அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். Jesus was wounded for our sins. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக காயப்பட்டார். Jesus was punished that we might be forgiven. நாம் மன்னிப்படைய வேண்டும் என்பதற்காக அவர் தண்டனையை தாங்கிக் கொண்டார். Jesus's forgiving love is flowing into you now. இப்போது ஆண்டவருடைய மன்னிக்கும் அன்பு உங்கள் உள்ளங்களிலே பாய்ந்து வருகிறது. Jesus's hand is stretching towards you now. இப்போது ஆண்டவர் இயேசுவின் கரம் உங்களை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது. He is touching you and forgiving you of every sin. ஆண்டவர் இயேசு உங்களை இப்போது தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். He is saying, "Look at my wounded body." ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், என்னுடைய காயப்பட்ட உடம்பை இப்போது நீ பார். By my wounds you are healed. என்னுடைய காயங்களால் நீ குணமடைந்துள்ளாய். Right now as you are looking at Jesus. இப்போது நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது. He is washing you of every sin. உங்கள் எல்லா பாவங்களையும் அவர் கழுவி இப்போது தூய்மைப்படுத்துகிறார். His precious blood is cleansing you. அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம், தூய்மையான மாசற்ற இரத்தம் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துகிறது. Every kind of bad habits are destroyed. எல்லாவிதமான கெட்ட பழக்கங்களும் இப்போது அழிக்கப்படுகிறது. Every kind of bad habits are destroyed. இப்போது எல்லா வகையான தீய பழக்கங்களும் அழிக்கப்படுகிறது. Jesus is healing you now. ஆண்டவர் இயேசு இப்போது உங்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். Now every sickness and disease is leaving you. இப்போது உங்கள் உடலில் உள்ள எல்லா நோய்களும் பிணிகளும் குணமடைந்து விட்டது. Sickness in your physical body. உங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய எல்லா நோய்களும். Sickness of fear and depression. உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய பயம், மனச்சோர்வு. Sickness of suicidal tendencies. தற்கொலை செய்யக்கூடிய அந்த எண்ணம். Everything is leaving your body now. எல்லாம் உங்கள் உடலை விட்டு, எண்ணத்தை விட்டு வெளியே போகின்றது. If you got somebody back home sick. உங்கள் வீடுகளிலே யாராவது சுகமில்லாமல் இருந்தால். As you are looking at Jesus's wounded body. ஆண்டவர் இயேசுவின் காயப்பட்ட உடம்பை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது. Believe that Jesus is touching your loved one back home. வீட்டிலே இருக்கக்கூடிய உங்கள் அன்பானவர்களை ஆண்டவர் இயேசு இப்போது தொட்டு குணப்படுத்துகிறார் என்று நம்புங்கள். Believe that Jesus is touching your loved one back home. வீட்டிலே இருக்கின்ற உங்கள் அன்பானவர்களை ஆண்டவர் இயேசுவின் கரம் தொட்டு குணப்படுத்துகிறது என்பதை நம்புங்கள். God is giving you the nature of himself. தந்தையாகிய கடவுள் அவரது இயல்பை இப்போது உங்களுக்கு தருகிறார்.
the power to commit sin is destroyed from your life. இப்போது பாவம் செய்யக்கூடிய அந்த சக்தி உங்களை விட்டு அழிக்கப்படுகிறது அகன்று போகிறது. As you are listening to the word of God, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும்போது, this seed is giving you the power to overcome sin. இந்த விதையானது பாவத்தை மேற்கொள்வதற்கான சக்தியை உங்களுக்கு தருகின்றது. The Bible says in 2 Corinthians 5:21, பைபிள் 2 கொரிந்தியர் 5:21 லே இவ்வாறு சொல்கின்றது, God made Jesus to be sin who knew no sin. ஆண்டவர் இயேசுவை தந்தையாகிய கடவுள் பாவ இயல்பை ஏற்க செய்தார், அவரிடத்தில் பாவம் என்பதே இல்லை. He made him to be sin for you and me. உங்களுக்காக எனக்காக அவர் பாவத்தை ஏற்கும்படியாக அவர் பாவமானார். So that we might become the righteousness of God in him. நாம் ஆண்டவருடைய நீதியை நாம் அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளும்படியாக இவ்வாறு செய்தார். Right now, Heavenly Father is giving you the very nature of Jesus. இப்போது ஆண்டவர் இயேசுனுடைய அந்த இயல்பை தந்தையாகிய கடவுள் இப்போது உங்களுக்கு தருகிறார். The nature of love. அன்பு செய்யக்கூடிய இயல்பு. The nature of peace. சமாதானத்தின் இயல்பு. The nature of forgiveness. மன்னிக்கும் இயல்பு. The nature of compassion. பரிவு காட்டக்கூடிய இயல்பு. The nature of kindness. நட்பு என்ற இயல்பு. The nature of patience. பொறுமை என்ற இயல்பு. The nature of humility.